சந்தோஷமாய் மாறும். இப்பொழுதும் இயேசு அழைக்கிறார் பிரார்த்தனை கூட்டம் ஒன்றில் உங்கள் அன்பு சகோதரி ஸ்டெல்லா தினகரன் அவர்கள் வழங்கிய இறை செய்தியின் ஒரு பகுதியினை உங்கள் ஆசீர்வாதத்திற்காக வழங்குகிறோம். பார்த்து பாக்கியம் பெறுங்கள். அருமையானவர்களே, இன்றைக்கு ஒரு முக்கியமான காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். Today my beloved people, we are going to meditate on a very important thing. ஆண்டவருக்கு ஏராளமான பெயர்கள் வேத புத்தகத்திலே உண்டு. Bible is giving quite a lot of names for our God. 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 17 வசனத்தை வாசித்து பாருங்கள். நாம் அனுபவிக்கிறதற்கு நமக்கு சகல நன்மைகளையும் அவர் திருப்தியாக கொடுக்கிறாராம். It says God gives all blessings in abundance so that we can enjoy it. 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 3 வசனத்திலே நாம் வாசிக்கிறது என்னவென்றால், 2 Corinthians chapter 1 verse 3 says like this. சகலவிதமான ஆறுதலின் தேவன் என்று வாசிக்கிறோம். He is a God of eternal peace and comfort. சமாதானத்தின் தேவன் என்று வாசிக்கிறோம். He is a God of peace, it says. அன்பின் தேவன் என்று வாசிக்கிறோம். He is a God of love. இப்படி அவருடைய சுபாவங்களை வேத புத்தகத்திலே விதம் விதமாக நாம் வாசிக்கிறோம். Like this, the Bible gives different kinds of names showing his character. அதே போலதான் இன்றைக்கு இரக்கத்தின் தேவன், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் என்று பார்க்க போகிறோம். So today also we are going to meditate on one such character, that is God of mercy. யாத்திராகமம் 34 அதிகாரம் 6 வசனம், எக்ஸோடஸ் 34 and verse 6, உபாகமம் 4:31, டியூட்ரானமி 4:31, நெகேமியா 9:17-31, நெகேமியா chapter 9 verses 17 and 31, சங்கீதம் 26:11, Psalms 26:11, 103 சங்கீதம் 8 வசனம், Psalms 103 verse 8, 111 111:4, Psalms 111 verse 4, புலம்பல் 3:22, Lamentation 3:22, தானியேல் 9:10, Daniel chapter 9 verse 10, யோனா 4:2, Jonah 4 and verse 2. இப்படி பல இடங்களிலே வேதத்திலே அவருடைய இரக்கத்தை குறித்து வாசிக்கிறோம். If you refer all these areas of the Bible, you will read about the character called mercy. இன்றைக்கும் எனக்கு அருமையானவர்களே, நீங்களும் கூட ஆண்டவர் எனக்கு இறங்க மாட்டாரா, ஏன் இந்த பாடு, எவ்வளவு நாள் இந்த பாடு என்று கவலையோடு வந்திருக்கலாம். Even today you may also be in a similar situation, will not God show mercy on me, how long I will have to go through this problem? ஆண்டவர் சொல்லுகிறார், but God says, உனக்கு என்ன வேணுமோ என்னிடத்தில் கேள். He says, ask me whatever you need. என்னிடத்தில் கேள். You ask me. மத்தேயு 7 அதிகாரம் 7 வசனம், Matthew 7 and verse 7, லூக்கா 11:9, Luke 11:9, இவைகளில் எல்லாம் என்ன வாசிக்கிறோம்? What do we read in these chapters? கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். Whoever is asking, he is receiving. நீங்க யாரா இருக்கலாம், கேளுங்க, ஆண்டவரே எனக்கு தாரு, அவ்வளவுதான். Whoever you may be, but if you ask, God will give. இந்த நாளிலே அநேகர் சொல்லுகிறார்கள், ஜபம் அப்படின்னா எப்படி ஜபிக்கிறதுன்னு கேக்குறாங்க. Many times people ask nowadays, what is prayer? How do I pray? ஜபம்னா என்ன? What is prayer? ஆண்டவரோட பேசுறது. Prayer is nothing but speaking to God. ஒரு தாயும் பிள்ளையும் பேசுறத பார்த்திருக்கீங்களா? Have you seen how a child speaks to the mother? அது திருமணம் ஆகி பிள்ளை வீட்டுக்கு போய் திரும்ப உங்க வீட்டுக்கு வரும்போது தாய் அந்த பெண்ணோடு ஒட்டிக்கொண்டே இருப்பார். Have you seen very specially when a girl gets married, after going to her husband's house, when she comes back to see her mom, there will be a very close attachment between them. அன்பு. Because love. அப்ப என்ன சொல்லுவா, அம்மா எனக்கு இது வேணும், இது வேணும் எல்லாம் கேட்பா. And at that time the daughter will be asking so many things to her mom. தாய் என்ன செய்வாங்க? What does the mother do? நீ கேக்கறதுக்கு முன்னாலேயே நான் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். She says, even before you ask, I have kept everything ready. இன்னும் உனக்கு வேணும்னா வாங்கி தரேன். If you still need it, I will get it for you. இப்படி தான் தாய் சொல்வாங்க. That's what the mother will say. இதுதான் ஆண்டவருக்கு நமக்குள்ள உறவு. That is similar to the love of God and us. தாயின் அன்பை காட்டிலும் அவருடைய அன்பு உயர்ந்தது. God's love is better than the love of a mother. அதை தான் ஏசாயா 49:15 வாசிக்கிறோம். ஸ்ரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை என்று சொல்லுகிறார். It says, even if a mother who feeds a child forgets, I will not forget you. என கருமையானே, ஆகவே நம்ம என்ன செய்யணுமா? சங்கீதம் பாருங்க 30:9 வசனம் முதல் 11 வரை வாசித்து பாருங்க. If you read the book of Psalms chapter 30 verse 9 to 11,
சங்கீதக்காரன் எழுதுகிறான். Psalmist write like this. உம்மை நோக்கி கெஞ்சினே. I pleaded unto you. உம்முடைய இரக்கத்திற்காக கெஞ்சினே. I pleaded unto you for mercy. என் புலம்பலை மாற்றினீர். And you changed my difficult situation. அதோடு கூட அதை ஆனந்த களிப்பாக மாற்றினீர் என்று வாசிக்கிறோம். He says you turned my lament into dancing. ஆகவே பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட உங்க புலம்பலையெல்லாம் ஆண்டவர் ஆனந்த களிப்பாக மாற்ற வந்திருக்கிறார். So even today God will change all your lamenting situations into time of joy. ஆனா நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? But what you need to do? உங்கள் உள்ளத்திலே, in your heart, ஆண்டவரோடு பேச வேண்டும். You should speak to him. இப்பொழுது நாம் ஜெபத்திலே நம்மை அர்ப்பணிக்க போகிறோம். We are going to commit in prayer. இது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க தெரிந்து கொண்ட நேரம். This is a very very important time, the time chosen by God to bless you. இன்று உங்கள் வாழ்க்கையிலே விசேஷித்த நாள். Today is a very special day in your life. கர்த்தரமதிலே ஆசீர்வதிக்கிறோம். God is moving in our midst. பரிசுத்த ஆவியானவராக. Holy Spirit. ஆண்டவர் இப்பொழுது உங்களை தொடுகிறார். He is touching you. இனி பாவம் கிடையாது. No more sin in your life. பாவம் கிடையாது. No more sin. பாவத்துக்கும் உங்களுக்கும் இடைப்பு கிடையாது. No more connection between you and sin. கர்த்தருடைய இரத்தத்தால் உங்களை கழுவி சுத்திகரித்து விட்டார். Jesus has washed you with his blood. கர்த்தருக்குள் புது சிருஷ்டி. You are made a new person. அடுத்ததாக பிரியமானவர்களே, Next thing, beloved. யார் யாரெல்லாம் திக்கற்றவர்களாக இருக்கிறீங்க? Whoever is helpless, இன்றைக்கு திக்கற்ற நிலைமையில வந்திருக்கிறீங்க. Whoever is here with a helpless situation, பணம் இல்ல, பொருள் இல்ல, சந்தோஷம் இல்ல, சமாதானம் இல்ல, ஆசீர்வாதம் இல்ல என்று வந்திருக்கிறீங்க. If you are here telling I don't have money, no wealth, no property, no peace, no joy, எனக்கு குழந்தை இல்ல, திருமணம் ஆகவில்லை, எனக்கு ஒரு சந்தோஷம் இல்ல என்று சொல்லுகிறவர். Are you telling I don't have joy in my family, no child or not married yet? வியாதியினால் நிறைந்து ஒரு நம்பிக்கையற்று வாழ்கிறேன். I am living with a hopeless situation because of diseases. அது கேன்சரா இருக்கலாம். It may be kidney problem-ஆ இருக்கலாம். Problem in kidney. Heart problem-ஆ இருக்கலாம். Problem in the heart. எதுவானாலும் பரவாயில்லை. Whatever it is. இயேசு இங்க இருக்கிறார். Jesus is here. பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். Holy Spirit is here. ஆண்டவரே வல்லமை இறங்குகிறது. Power of the Lord is coming. இறங்குகிறது. It's coming down. ஒருவராவது வந்தது போல திரும்பி போக கூடாது. No one should go back ever the way they came. நீர் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். Thank you Lord because you have blessed. இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. The name of Jesus Christ of Nazareth we pray. Amen. Amen.